என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் நம்மை ஆபத்துக்களில் இருந்தும் சத்துருக்களிடமிருந்தும் விடுவிக்கிறவர். அவர் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர். கர்த்தருடைய விடுதலையின் கனியாக நமக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கிறது. கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது அவரே நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆதரவு இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தாவீதை அவருடைய சத்துருக்களிடமிருந்து விடுவித்தார். அதன் பின்பு கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாய் இருந்து அவரை விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார். தாவீதின் சத்துருக்கள் அவரை நெருக்கினார்கள். அப்போது தாவீதால் எங்கும் போக முடியவில்லை. தன்னுடைய சரீரத்தை கூட அவரால் அசைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தவரை கர்த்தர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்தில் தாவீதால் அசைய முடியும், கர்த்தரை துதித்து பாட முடியும், கர்த்தருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியோடு நடனமாட முடியும். கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் தாவீதை விடுவிப்பதற்கு அவருடைய பிரியம்தான் காரணம். தாவீதின் பரிசுத்தத்தை பார்த்தோ அல்லது அவருடைய பக்தியை பார்த்தோ கர்த்தர் அவரை விடுவிக்கவில்லை. கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாய் இருந்தபடியால் கர்த்தர் அவரை அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்கலாக்கி தப்புவித்தார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தாவீதுக்கு இந்த நன்மையை செய்தார். விசுவாசிகளாகிய நாம் இந்த சங்கீதத்தை பாடும்போது இந்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தைகளை தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் தொடர்பு படுத்தி தியானிக்க வேண்டும். மரணமும் வருத்தமும் பாடுகளும் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டது. கிறிஸ்துவானவர் தம்முடைய நெருக்கத்திலே பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணினார். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். எபிரேயர் 5:7-10 வரை. பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க வந்தபோது அவர் வானங்களிலே குமுறினார். அவருடைய சுவாச காற்றினால் பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது நெருக்கத்தில் இருந்த அவரை பிதாவானவர் விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார். பிதாவானவர் குமாரன் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவரை தப்புவித்து அவரை விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார்.